உலகத்தையே சொல்லக்கூடிய ஒற்றுமையா நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லையா? 1% கூட வாய்ப்பு இல்லையா? நீ தனிக்கட்சி வச்சு நடத்திப்பாரு, நடத்தி உனக்கு தைரியம் இருந்தால், உனக்கு தைரியம் இருந்தால் நீ தனிக்கட்சி நடத்திப்பார். வீதியில் வந்து நான் தனிக்கட்சி தொடங்க போகிறேன் என்று சொல்லிப்பார். எங்க போய் நீ விழுவாய் என்று உனக்கே தெரியாது. திரு ஓபிஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த விரக்தியினுடைய உச்சம், அதே போது ஒரு என்ன சொல்கிறதுன்னா கோபத்தினுடைய உச்சம், அது நல்ல அந்த வெளிப்பாடாகத்தான் வந்து நேற்று அவரும் வந்து உரிமையில் வந்து பேசியது. ஒட்டுமொத்தமாக விரக்தியினுடைய உச்சக்கட்டமாக தான் நிச்சயமாக ஒவ்வொரு தொண்டனும் பார்க்குறாங்க. அப்போது அவருடைய இயல்பு உண்மையிலே தெரிஞ்சிச்சு, அதாவது உள்ளே எப்படி உதடி எப்படின்னு. அப்போ வெளியில் தான் பவ்யமானவர், அப்போ உள்ளதான் பவ்யமாக காமிச்சிக்குது, ஆனால் வெளியில் அவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து வெடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து கோபமானவர்ன்றதை நேற்றே அவருடைய சுயரூபம் தெரிஞ்சு போச்சு. அதாவது ஒரிஜினல் சுயரூபம் நேற்று இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங்கில் தெரிஞ்ச ஒரு விஷயம். நாங்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? நாங்கள் தான் கட்சி. வேணா இவர் வேணா ஒன்று செய்யலாம். ஓபிஎஸ் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் முன்னேற்ற கழகம் பாரு எல்லாம் சொல்கிறாங்க பாரு, அதை மாதிரி ஒன்று ஆரம்பித்து உங்கள் பலத்தை நீங்கள் காமிங்க அப்படி நீங்கள் காமிச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிற சவால். நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய செய்யலை. ரெட்டையில் எங்ககிட்ட இருக்குது, கட்சி எங்ககிட்ட இருக்குது, தலைமை கழகம் எங்ககிட்ட இருக்குது, எல்லாம் நாங்கள் தான். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அந்த அவசியமே ஒரு கிடையாத ஒன்று. அதனால் நாங்கள் தான் கட்சி. அதாவது அவரை பார்த்தா ஓபிஎஸ் முன்னேற்ற கழகம் ஒன்று ஆரம்பித்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அவருடைய பலத்தை காமிச்சா அது வந்து நல்லா. ஆனால் பலம் என்னன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும். ஓபிஎஸ் நீக்கிறது யார்? முழுமையாக வந்து பொதுக்குழு தானே நீக்குது. அப்போ அந்த பொதுக்குழு வந்து தான் சர்வ அதிகாரம் படைத்த ஒரு பொதுக்குழு. ஓபிஎஸ்ஸு அவர் சார்ந்தவங்களை நீக்கும்போது அவர் எப்படி வந்து ஒரு கட்சிக்கு சம்மந்தப்பட்டவராக முடியும்? இன்றைக்கி என்ன நிலைமை? இடைக்கால பொதுச் செயலாளராக பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துவாங்களாம், 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டுமாம், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமாம். எங்கே போய் கொண்டிருக்கிட்டு பாரு, அதுக்கெல்லாம் யாருக்கு வேணும்? எப்படி கூவாத்தூரில் ஆரம்பித்து இப்போ இதுவரைக்கும் பொதுக்குழு உறுப்பினர்லாம் தன் கைவசம் கையகப்படுத்தி கொண்டு வைத்துக் கொண்டதுக்கு காரணம் யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்கு? அண்ணன் இவங்க எல்லாம் சொன்னாங்க 4-5 பணக்காரர்கள். என்ன மணி அடித்தாலும் இன்னைக்கு அவருக்காக பப்பு வேறாது. என்னுடைய பொதுக்குழுவில் அவமானப்படுத்தி வெளியே இருக்கிறதெல்லாம் நீங்கள் இங்கே ஓடிட்டு காட்டோம். அதற்காக ஒரு மிகப்பெரிய சதி நடந்தது. நான் அந்த பொதுக்குழுவிலேயே கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு தடை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அவர் எத்தனை மணிக்கு கிளம்பினார் தெரியுங்களா? அந்த பொதுக்குழுக்கு 7 மணிக்கு 7 மணிக்கு கிடந்து 1:08 அவருக்கு வரவேற்பான். பெரிய தலைவர் அவர், இந்த கட்சியை வளர்த்தவர். யாரப்பா நீ? யாரு நீ? யார புரட்சி தலைவர் நேரம் பார்த்து உனக்கு பேசியிருக்கா போல தெரியுமா வரலாறு? இவர் எங்கே போனாலும் 2001 மேலே எங்கே போனாலும் யாருமே தெரியாது. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் டிடிவியும் திரும்ப சசிகலா தான், வேறு ஒருத்தரும் தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இவர் யாருன்னே தெரியாது. அவங்க தான் அம்மாக்கிட்ட வந்து கொண்டு வந்து விடுறாங்க. அதனால் எனக்கு தலைவர் தெரியும், அம்மா தெரியும், உனக்கு தலைவர் தெரியுமா, உனக்கு அம்மா தெரியுமா, உங்களுக்கு யார்? டிடிவியும் இப்போ நேற்று பாரு, டிடிவி சார், அப்புறம் சின்னம்மா பாருங்க எப்படி. இதே வந்து நேற்று எவ்வளோ வந்து ஹாஸ்டான வேர்ட்ஸு திரும்ப சசிகலா திரு டிடிவி இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு எவ்வளோ பேசிட்டு இப்போ வந்து சின்னமாயிட்டாங்க அவங்க சார் ஆகிட்டார். அப்போ எப்படி நிமிஷத்து நிமிஷம் எடுத்தால் ஒரே நிலையில்